நைன்த்தில் ஃபஸ்ட் சம் பாருங்கள். இஃப் சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டு பி, மற்றும் சீகன் டீட்டா ப்ளஸ் கொசைன் டீட்டா ஈக்குவல் டு க்யூ, எனில் க்யூ இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டூ பி என நிரூபிக்க. ஓகேவா? சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி சீகன் டீட்டா ப்ளஸ் கொசைன் டீட்டா ஈக்குவல் டு க்யூன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. தென் ப்ரூவ் தட் க்யூ இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ க்யூ அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து போன சம்மர் தான் எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கிட்டு நம்ம ஆன்சரை ப்ரூவ் பண்ணோம். அதே மாதிரி இங்கே பின்னு எடுத்துக்காங்க, பின்னு எடுத்துக்கிட்டு ஆன்சர் ப்ரூவ் பண்ணலாம். பி ஈக்குவல் டு சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. அப்போ பி ஸ்கொயர்டு இங்கே வந்து பி ஸ்கொயர்னு கொடுத்ததுனால பிஎஸ் ஸ்கொயர் பண்ணுங்க. பாருங்கள், பி ஸ்கொயர் கொஷினில் வருது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அதனால் என்ன பண்ணலாம், பி ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். பாருங்கள், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு நமக்கு ஸ்டெப்ஸ் வந்துடுது. ஓகேவா? அடுத்து இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா, இது ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா இது ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அப்போ ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ ஏபின்னா டூ சைன் டீட்டா காஸ் டீட்டா. நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர்ட், இதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து என்னது, ஒன் சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டானா ஒன், ஒன் ப்ளஸ் டூ சைன் டீட்டா காஸ் டீட்டான்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு க்யூ எடுத்துக்காங்க. ஓகேங்களா? க்யூ எந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்யூனா என்னது, சீக்கன் டீட்டா ப்ளஸ் கொசைன் டீட்டா தான் க்யூ. ஓகேவா? இதுதான் க்யூ. இங்கே க்யூ என்ன பண்ணலாம்னு பாருங்கள். க்யூ ஈக்குவல் டு சீக்கன் டீட்டா ப்ளஸ் கொசைன் டீட்டான்ருக்கு. சீக்கன் டீட்டானா ஒன் பை காஸ் டீட்டா, கொசைன் டீட்டானா ஒன் பை சைன் டீட்டா. ஓகேங்களா? காஸ்னா ஒன் பை சீக்கன் எழுதலாம், சைன்னா ஒன் பை கொசைன் எழுதலாம். அதே கொசிக்கன்னா ஒன் பை சைன் அதோட தலைகீழ் எப்படி வந்தோம். ஓகே, இது ரெண்டுக்கும் எல்சியம் படுங்க. சைன் டீட்டா காஸ் டீட்டா குறுக்கு பெருக்கு பொறுக்கின்னா ஒன் டு சைன் டீட்டா, சைன் டீட்டா ஒன் ப்ளஸ் காஸ் டீட்டான்னு வந்துடும். அப்போ க்யூ ஈக்குவல் டு சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா டிவைட் பை காஸ் டீட்டா சைன் டீட்டான்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணுறதுல என்னென்ன இருக்குது, க்யூ இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டூ க்யூன் இருக்கு. ஓகேவா? க்யூ அடுத்து நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. ப்ரூவ் பண்ண வேண்டியதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். க்யூ இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. க்யூன்னு என்னது, நமக்கு சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா டிவைட் பை காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா. பி ஸ்கொயர்னா ஒன் ப்ளஸ் டூ சைன் டீட்டா காஸ் டீட்டா மைனஸ் ஒன்று. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஒன் இது அப்படியே மல்டிபிகேஷன் இருக்குதுனால அப்படியே மல்டிஃபை பண்ணிக்கலாம். சைன் டீட்டா காஸ் டீட்டா இதை அப்படியே மல்டிஃபை பண்ணிக்கலாம். சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இன்ட்டு ஒன் ப்ளஸ்ஸு இன்ட்டு நெக்ஸ்ட்டு மல்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிங்க, இங்கே கேன்சல் பண்ணிக்கலாமா? மைனஸ் இங்கே கவனிங்க, மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? கேன்சல் பண்ணிவிட்டால் ரிமைனிங் என்ன இருக்கும், சைன் டீட்டா ப்ளஸ் காஸ்ட் டீட்டா இன்ட்டு டூ சைன் டீட்டா காஸ்ட் டீட்டா டிவைட் பை சைன் டீட்டா காஸ்ட் டீட்டான்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மல்டிபிகேஷன் இருக்கனால இதை கேன்சல் பண்ணிக்கலாம். டூ மட்டும் இருக்கும், டூ இன்ட்டு சைன் டீட்டா ப்ளஸ் காஸ்ட் டீட்டான்னு வந்துடும். ஓகேங்களா? டூ மட்டும் இருக்கும், டூ இன்ட்டு சைன் டீட்டா காஸ்ட் டீட்டான்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ணலாம், சைன் டீட்டா காஸ்ட் டீட்டானா என்ன வேல்யூ, சைன் டீட்டா காஸ்ட் டீட்டானா பி, இதோட வேல்யூ என்னது பி. ஓகேங்களா? பி டூ இன்ட்டு பி ஆன்சர் வந்துருச்சா, டூ இன்ட்டு பி அப்படின்ட்டு. அவ்வளோதான், இன்னொரு டைம் ரீகால் பண்ணுற பாருங்கள். நைன்த் செம்மு பி அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே பி ஸ்கொயர்னு வரதுனால நம்ம என்ன எழுதிக்கலாம், பி கவுண்ட்டு சைன் டீட்டா காஸ் டீட்டா. பி ஸ்கொயர் வரதுனால ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணால் இந்த ஸ்டெப்ஸ் வந்துடும். அடுத்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்க, இந்த ஸ்டெப்ஸ் வந்துடும். அடுத்தது இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்துடும். ஓகேவா? அடுத்து க்யூ ஈக்குவல் டு சீக்கன் டீட்டா கொசைன் டீட்டான்னு எழுதியிருக்காங்க. சீக்கன் டீட்டானா ஒன் பை காஸ் டீட்டா, கொசைன் டீட்டானா ஒன் பை சைன் டீட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு க்யூ ஈக்குவல் டு இதை வந்து எல்சிஎம் எடுத்து குறுக்கு பெருக்கு போகிறீங்கன்னா இது வந்துடும். நேரத்துக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். க்யூ இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. ஓகேவா? க்யூக்கு வேல்யூ கொடுங்க, இது பிக்கு வேல்யூ கொடுங்க, இது மைனஸ் ஒன்று. ஓகேவா? பியோட வேல்யூ என்னது, பின்னா
ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்காங்க பி ஸ்கொயர் சைன் க்யூனா சைன் டீட்டா காஸ் டீட்டா. இங்கே பாருங்கள் பி ஸ்கொயர்னா சைன் என்ன வேல்யூ, ஒன் ப்ளஸ் டூ சைன் டீட்டா காஸ் டீட்டா. பின்னா இந்த வேல்யூ இங்கே அப்ளை பண்ணலாம். பின்னா மைனஸ் ஒன், இந்த மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆகிட்டா இந்த ஸ்டெப்ஸ் வந்துடும். அடுத்து இந்த இது கேன்சல் ஆச்சுன்னா டூ இன்ட்டு இது வந்துடும். அப்போ டூ பி ஆன்சர் ஃபில் பண்ணியாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் வீடியோஸில் அடுத்த செம் பார்க்கலாம். நைன்த்தில் பாருங்கள் செகண்ட் செம் பாருங்கள். இஃப் சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டு பி அண்டு சீக்கண்ட் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டு க்யூ, தென் ப்ரூவ் தட் க்யூ இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டூ பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நைன்த் செம் பாருங்கள். சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டு பி சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டு பி அண்டு சீக்கண்ட் டீட்டா ப்ளஸ் கொசைன் டீட்டா ஈக்குவல் டு க்யூ, தென் ப்ரூவ் தட் இது ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம். இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். நைன்த்தில் செகண்ட் சம் பாருங்கள் இங்கே இருக்குது. ஃபஸ்ட் சம் ஆல்ரெடி பார்த்தாச்சு, செகண்ட் சம் பாருங்கள். இஃப் சைன் டீட்டா இன்ட்டு ஒன் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா, தென் ப்ரூவ் தட் காஸ் பவர் சிக்ஸ் டீட்டா மைனஸ் ஃபோர் காஸ் பவர் ஃபோர் டீட்டா ப்ளஸ் எயிட் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஏனில் நம்ம தமிழ் எழுதுகிறப்போ சைன் டீட்டா தமிழில் சொல்கிறப்ப என்ன சொல்லுவோம், சைன் டீட்டா இன்ட்டு ஒன் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா, ஏனில் காஸ் பவர் சிக்ஸ் டீட்டா மைனஸ் ஃபோர் காஸ் பவர் ஃபோர் டீட்டா ப்ளஸ் எயிட் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஃபோர் என நிரூபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கிவனில் கொடுக்குறது நம்ம எடுத்துக்கலாம். இது என்ன கொடுத்துருக்காங்க, சைன் பவர் சைன்ஸ் டீட்டா இன்ட்டு ஒன் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா, இந்த ஸ்டெப்ஸ் எழுதிக்காங்க. நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படி எழுதிக்காங்க, ஒன்று சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டானா ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு அதே ஆன்சர் வந்துடும். அடுத்தது ஒன் ப்ளஸ் ஒன்று டூன்னு வந்துடும். சைன் டீட்டா இன்ட்டு டூ காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஓகேங்களா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இங்கே ப்ராக்கெட் வரும், போர்டில் ப்ராக்கெட் போட்டுக்காங்க. எந்த இடத்துல ப்ராக்கெட் வரும், இங்கே ஈக்குவலுக்கு முன்னாடி ப்ராக்கெட் வரும். அதே மாதிரி இந்த பக்கம் ப்ராக்கெட் டூ கா டூ மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டானு வரும். ரெண்டு பக்கம் ப்ராக்கெட்டை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இருபுறமும் இங்கே என்ன எழுதணும், இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக என்னென்னு எழுதுகிற, இருபுறமும் வர்க்கப்படுத்துக. இருபுறமும் வர்க்கப்படுத்தினீங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள். அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா டூ காஸ் ஸ்கொயர் டீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இங்கே பாருங்கள் சைன் ஸ்கொயர் டீட்டானா ஒன் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா, ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னால் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர். ஏங்கிறது என்ன, டூ டூ ஸ்கொயர்னால் ஃபோரு, அதுதான் இந்த ஃபோர் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டூ ஏபின்னா இதுதான் ஸ்டெப்ஸு, ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர். பிங்கிறது என்ன, காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஓகேவா, அப்போ காஸ் பவர் ஃபோர்னு வந்துடும், ஈக்குவல் டு காஸ் பவர் ஃபோர் டீட்டா. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த ஒன்று எடுத்துகிட்டு மல்டிஃபை பண்ணுங்கள், அந்த ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த நாலையும் மல்டிஃபை பண்ணுங்கள். அப்போ மல்டிஃபை பண்ணிங்கன்னா இந்த ஒன்று எடுத்துகிட்டு மல்டிஃபை பண்ணுறப்போ ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோரு, ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் காஸ் கட்டிட்டா ப்ளஸ்க்கு ஃபோர் காஸ் கட்டிட்டா, ஒன்றால் மல்டிஃபை பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்துடும். ஓகேங்களா, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ் கட்டிட்டா எடுத்துக்கிட்டு நாலையும் மல்டிஃபை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்,
இந்த ஃபோர் எடுத்துகிட்டு மட்டும் பே பண்ணிங்கன்னா, கவனிங்க, ஃபஸ்ட்டு ஒன் எடுத்துகிட்டு மட்டும் பே பண்ணிங்கன்னா, ஒன் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் மல்டிஃபை பண்ணுங்கள். மல்டிஃபை பண்ணிங்கன்னா இது வரைக்கும் வந்துடும் ஸ்டெப்ஸு. அடுத்தது ஃபோர், இந்த காஸ் கட்டிட்டு எடுத்து மல்டிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னு பாருங்கள். ஃபோர் இன்ட்டு காஸ் கட்டிட்டா, ஓகேங்களா, மைனஸ் ஃபோர் காஸ் பவர் ஃபோர் டீட்டா நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு இங்கே கொஷினில் ப்ரிண்டிங் மிஸ்டேக்கு. இந்த இடத்துல என்ன வரணும்னா ஒன் மைனஸ் காஸ்கோய் டீட்டான்னு வரணும். இங்கே வந்து பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்து ப்ளஸுக்கு பதிலாக என்ன வரணும், ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் வந்திருக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன ஆகும், இங்கே மைனஸ் வந்தால் தான் ஃபோர், இந்த ஸ்டெப்ஸு மைனஸ் வந்தால் தான் இந்த ஸ்டெப்ஸு வரும், ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் எதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபோர் காஸ் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ் ஃபோர் காஸ் கட்டிட்டா, அப்புறம் இங்கே ஒரு மைனஸ் ஃபோர் காஸ் கட்டிட்டா, அப்போ மைனஸ் மைனஸ் ரெண்டும் எயிட் காஸ் பவர் ஃபோர் டீட்டான்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு காஸ் பவர் ஃபோர் டீட்டா இங்கே கூட இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோர் காஸ் பவர் ஃபோர் டீட்டா இங்கே ஒன்று இருக்கா, ஓகேங்களா. அப்போது பேஸ் ஒன்னாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இது பண்ணிங்கன்னா இது வந்துடும் மைனஸ் காஸ் சிக்ஸ் பவர் டீட்டா. இங்கே என்னாகும், இங்கே பாருங்கள், இதை மல்டிஃபை பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்துடும். எதை எதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டையும், இது ரெண்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்துடும், ஓகேங்களா. ரிமைனிங் என்ன இருக்குது, ஃபோர் காஸ் பவர் ஃபோர் டீட்டா தான் இருக்குது, அதுதான் காஸ் பவர் ஃபோர் டீட்டா, ஓகேங்களா. ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு, இந்த ப்ளஸ் ஃபோர் இங்கே வந்துடும், ஈக்குவல் டு ஜீரோ. நெக்ஸ்ட்டு ஆர்டர் வைஸாக எழுதுங்க. ஆர்டர் வைஸாக எழுதுகிறப்போ மைனஸால் மல்டிஃபை பண்ணிக்கோங்க. மைனஸால் மல்டிஃபை பண்ணிங்கன்னா காஸ் பவர் சிக்ஸ் டீட்டா மைனஸ் ப்ளஸ்ஸு ஃபோர் காஸ் பவர் ஃபோர் டீட்டா மைனஸ் என்னாகும், ப்ளஸ் ஆயிரும், எயிட் காஸ் டீட்டா, ஓகேவா. இந்த ப்ளஸ் ஃபோர் அந்த சைட் வந்தால் மைனஸ் ஃபோராக மாறும், மைனஸ் அதை மல்டிஃபை பண்ணுறப்போ ப்ளஸ் ஃபோராக மாறிடும். இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் கவனமாக பாருங்கள். இங்கே சயின்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா. இதுக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒன் எடுத்துக்கிட்டு இந்த மூணு நாலு ஸ்டெப்பு மல்டிஃபை பண்ணுங்கள். இங்கே என்ன வரும், மைனஸ் வரணும், இந்த இடத்துக்கு மைனஸ் வரணும். அப்போ மல்டிஃபை பண்ணிங்கன்னா இந்த நாலு ஸ்டெப்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்கிறதா டிசைட் பண்ணிக்கிட்டு மைனஸ் காஸ் கோய் டீட்டாவில் மல்டிஃபை பண்ணிங்கன்னா மைனஸ் ஃபோர் காஸ் கோய் டீட்டா, இங்கே நாங்கள் மைனஸ் மைனஸு ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் ஃபோர் காஸ் பவர் ஃபோர் டீட்டா, நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு காஸ் பவர் சிக்ஸ் டீட்டா, மைனஸ் காஸ் கோய் டீட்டா இன்ட்டு காஸ் பவர் ஃபோர் டீட்டா காஸ் பவர் சிக்ஸ் டீட்டான்னு மாறிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து மல்டிஃபை பண்ணால் காஸ் பவர் சிக்ஸ் டீட்டா, ஓகேங்களா. அதான் இங்கே மைனஸ் காஸ் பவர் சிக்ஸ் டீட்டா எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபோர் காஸ் பவர் ஃபோர் டீட்டா, ஃபோர் காஸ் பவர் ஃபோர் டீட்டானா இது வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் ஃபோர் காஸ் கோய் டீட்டா மைனஸ் ஃபோர் காஸ் கோய் டீட்டா மைனஸ் எயிட்டு ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ் எயிட் காஸ் பவர் ஃபோர் டீட்டா, ஓகேங்களா. ப்ளஸ்ஸு ஃபோர் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு என்னாகும், இந்த மைனஸ் காஸ் பவர் ஃபோர் இந்த ப்ளஸ்ஸு இது அந்த சைடு வரப்போ மைனஸ் கேன்சல் ஆகிரும், இந்த ப்ளஸ் ஃபோரு அப்படியே இங்கே இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த ப்ளஸ் ஃபோரு மைனஸ் அதை மல்டிஃபை பண்ணுறப்போ ப்ளஸ் ஆகிரும், இந்த மைனஸ் ஃபோர் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ளஸ் ஃபோராக மாறிடும். அவ்வளோ சார், பார்த்து கவனமாக போட்டு கிளாஸுக்கு நோட்டில் காப்பி பண்ணிட்டு, ஓகேவா, எனக்கு நோட்டில் காப்பி பண்ணிட்டு சென்ட் பண்ணிவிடுங்க. அந்த டவுட்டுன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.